Hi friends, welcome to Roundabout Guides YouTube channel. நாளைக்கு 2023 பிறக்க போகுது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Roundabout Guides சேனல் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இது. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக பரசுராமரை பற்றியும் பரசுராமர் க்ஷேத்திரத்தை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜமதக்னி என்ற முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பிறந்த தவ புதல்வர் தான் பரசுராமர். கடும் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பரசு என்ற கோடாலியை பெற்ற காரணத்தால் இவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார். கார்த்தவீரியன் என்ற அரசன் ஒருநாள் தனது படையுடன் வேட்டைக்கு சென்றான். வேட்டையை முடித்து களைத்து போன கார்த்தவீரியன் அரசவைக்கு திரும்பும் வழியில் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். முனிவரும் கார்த்தவீரியனுக்கு அறுசுவை உணவு மற்றும் பானங்களை அளித்து இளைப்பார வசதிகளும் செய்து கொடுத்தார். கார்த்தவீரியனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் இந்த அளவு வசதியும் செல்வமும் எப்படி இருக்கும் என்று மனதில் தோன்றியது. தனது சந்தேகத்தை கார்த்தவீரியன் ஜமதக்னி முனிவரிடம் கேட்டான். அதற்கு ஜமதக்னி முனிவர் தான் ஒரு தேவலோக பசு ஒன்றை வைத்திருப்பதாகவும் அதன் பெயர் காமதேனு என்றும் அது கேட்டதை கொடுக்கும் சக்தி வாய்ந்தது என்றும் கூறினார். அதனை தனக்கு பரிசாக அளிக்கும்படி கார்த்தவீரியன் கேட்க ஜமதக்னி முனிவர் மறுத்துவிட்டார். அதனால் கார்த்தவீரியன் அந்த பசுவை அடைந்தே தீர வேண்டும் என நினைத்தான். எனவே முனிவருக்கு தெரியாமல் ஆசிரமத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பசுவை கவர்ந்து சென்று விட்டான். இதனால் வருத்தமுற்ற ஜமதக்னி முனிவர் தனது மகனாகிய பரசுராமரிடம் நடந்ததை கூறினார். கோபம் கொண்ட பரசுராமர் கார்த்தவீரியனுடன் சண்டையிட்டு அவன் தலையை கொய்து விட்டார். பிறகு அங்கிருந்து காமதேனு பசுவை திரும்ப மீட்டு தனது தந்தையுடன் ஒப்படைத்தார். இதனை கேள்வியுற்ற ஜமதக்னி முனிவர், ஒருவன் செய்த தவறை மன்னிப்பதுதானே முறை, நீ காரணமே இல்லாமல் ஒரு அரசனை கொன்றுவிட்டாயே, அதற்கு பிராயச்சித்தமாக நீ புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள் என்று கூறினார். தந்தையின் அறிவுரை கேட்டு அவரும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். தந்தை சொல்லை விடவும் சிறந்த மந்திரம் இல்லை என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக எடுத்த அவதாரம் ஸ்ரீ பரசுராம அவதாரம். தனது கணவனாகிய ஜமதக்னி முனிவரின் பூஜை காரியங்களுக்கு ரேணுகாதேவி ஆற்றில் இருந்து நீர் கொண்டு வருவது வழக்கம். ரேணுகாதேவி கற்பு நெறி தவறாதவள். ஆற்றங்கரைக்கு சென்று மணல் மூலம் பானை போல செய்தால் அவளது கற்பின் நெறி காரணமாக அந்த பானையில் நீர் நிற்கும். அவ்வாறு ஓர் நாள் நீர்நிலைக்கு சென்ற ரேணுகாதேவி தரையில் குனிந்து குடம் செய்வதற்குரிய மண்ணை அள்ளினாள். அப்போது ஒரு தேவ புருஷன் உருவம் நீரில் நிழலிடுவதை கண்டாள். இது யார் என்று சற்று மேலே உற்று பார்த்தாள். கற்பின் நிறைக்கு பதில் களங்கம் தெரிந்தது. கூட்டி எடுத்த கை மண் குடம் ஆகவில்லை. ஜமதக்னி முனிவர் தன் பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வரச் சென்றவள் இன்னும் வரவில்லையே என்று சிந்தித்தார். தன் ஞான கண்ணால் அவள் கற்புக்கு களங்கம் ஏற்பட்டதை அறிந்தார். சினம் பொங்க தன் புதல்வர்களை வரவழைத்து அழுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொல்லுமாறு கர்ஜித்தார். மற்ற பிள்ளைகள் அனைவரும் தயங்கினர். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப பரசுராமர் தன் பரசு என்ற ஆயுதத்தை எடுத்தார். அன்னையின் மீது வீசினார். அவள் தலை கீழே விழுந்தது. கூடவே சகோதரர்களின் தலைகளும் உருண்டன. ஜமதக்னி முனிவருக்கு சாந்தம் வரவில்லை என்றாலும் தன் சொல்லை காப்பாற்றிய பிள்ளையை ஏறெடுத்து பார்த்தார். பரசுராமா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். பரசுராமர் பகவான் அம்சம். இறந்த என் தாயும் சகோதரர்களும் உயிரோடு எழ வேண்டும். அதோடு நான் அவர்களை கொன்றேன் என்ற நினைப்பின் நிழல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வரம் கேட்டார். இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று எழுந்தனர். தூங்கி விழித்தது போன்ற உணர்வு தவிர வேற முந்திய நிகழ்ச்சி எதுவும் அவர்கள் நினைவில் இல்லை. ரேணுகாதேவியேதான் மாரியம்மன் என்றும் தலை மட்டும் மாரியம்மன் கோவில்களில் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரசுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் என்று சொல்லப்படுகிறது. பரசுராமருக்கென்று தனி கோவில்கள் ஒரு சிலவே இந்தியாவில் உள்ளன. பரசுராமர் தன் கோடாரியை கொண்டு மேற்கு கடற்கரையில் சீர்படுத்திய பகுதியே இன்றைய கேரளா என்கின்றனர்.
கேரளா பரசுராம கஷேத்திரம் என்றே இன்றும் அழைக்கப்படுகிறது. கர்நாடகாவில் சிக்மங்களூர் அருகே நஞ்சன்கட் என்ற ஊர் உள்ளது. இங்குள்ள கண்டேஸ்வரர் கோவில் பரசுராமர் வழிபட்ட தலமாகும். இது ஒரு சிவாலயம். தன் தாய் ரேணுகா தேவியை கொன்ற பாவம் தீர சிவபூஜை செய்வதற்காக பரசுராமர் இங்கு வந்தார். இங்குள்ள கபில நதியில் நீராடி சிவலிங்க பூஜை செய்தார். அவர் நதியில் மூழ்கி எழவும் தோன்றிய சுயம்புலிங்கம் இது. பரசுராமருக்கு பிறகு மதங்க மகரிஷி, கௌதம முனிவர் ஆகியோரால் இந்த லிங்கம் பூஜிக்கப்பட்டது. இந்த இடத்தில்தான் பரசுராமர் தன் தாயை கொன்ற பாபம் தீர சிவபெருமான் இட்ட கட்டளையின்படி தவம் செய்தார். இவர் தவம் ஏற்றிய இடத்தில் சாஸ்னா என்ற கல்பீடம் எழுப்பப்பட்டுள்ளது. பீடத்தின் பரசுராமரின் பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த எட்டு பாதங்களுக்கு தினமும் வழிபாடு செய்யப்படுகிறது. சாஸ்னா பீடத்தின் முன்புறம் பரசுராமர் கோடாரியுடன் நிற்கும் அழகிய சிற்பம் இருக்கிறது. இந்த பீடம் கண்டேஸ்வரர் கோவிலில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பீடத்திற்கு நித்திய பூஜை செய்யப்படுகிறது. இங்கு பூஜை செய்பவர்களுக்கு நோயற்ற ஆரோக்கிய வாழ்வும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படுவதால் இங்கு பக்தர்கள் ஏராளமாக குவிகின்றனர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.